மர நட்டோம், போஸ்ட் கொடுத்தோம், லட்சக்கணக்கில் மரம் நட்டேன், ஆயிரக்கணக்கில் மரம் நட்டேன், பேர் வாங்கிட்டு போறத விட 100 மரம் நட்டா கூட எங்களுக்கே பேச மாட்டேன். எங்க இருக்காங்கன்னே தெரியல. நாங்க தோ இருக்கோம், எங்களுக்கு தான் பேசணும். உங்களோட ஸ்பீச்சுக்கு மட்டும் தான் பேசுனீங்க. உங்களோட சர்க்கிள் மட்டும்தான் இருப்பா. லோக்கல்ல நீங்க யாருக்கெல்லாம் பேசவும் இல்லை, எதுவுமே சொல்லல. வந்தா குரல் குத்தா இவங்க என்னன்றாங்க, கம்னுங்கன்றாங்க. அது கிடையாது சரௌண்டிங். நாங்க தான் அந்த மாட்டை துரத்தணும். இவர் வந்து துரத்த மாட்டாரு, இவர் வந்து துரத்த மாட்டாரு. என்ன ரீசன் தெரியுது? தனியா பேசலங்க ஐயா, தனியா பேசுங்க. ஊர் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க வந்து நில்லுங்க. வாங்க, நீங்க ஒருத்தர் வாங்க, வாங்க. சார், நீ இங்கே வந்துருங்க சார். ஹலோ, கொஞ்சம் நாங்க பிக் பாஸ் எதுன்னு பார்த்தோம். மேடம், ஹாய். இன்னைக்கு Feb 14th, வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் எல்லோரையும் பிடிச்சிருக்கும். வருஷம் ஃபுல்லாக பிடிச்சாலும் இந்த தினத்தன்னைக்கு அதை வேர்ட்ஸ் மூலியமாகவோ ஆக்ஷன்ஸ் மூலியமாகவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எனக்கு எப்போயுமே நேச்சர் ரொம்ப பிடிக்கும். நேச்சருக்கான லவ் எப்போவுமே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து அதை ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் ஆக்ஷன் மூலியமாக அப்படிங்கிறத யோசித்து கம்யூனிட்ரியோட பேசி 140 trees இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஐமாக்கும் தேங்க்யூ. ஏன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அவங்க தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே ட்ரீஸ் பிளான் பண்ணால் விதின் 1 or 2 வந்து அந்த இடத்துல அந்த செடி இல்லாமே போயிடும் நிறைய காரணங்களுக்காக. அந்த ஏரியாவில் உள்ள குழந்தைங்களோ இல்லை அங்கே மூவ் பண்ணுற அனிமல்ஸ்னாலேயோ. பட் இவங்க வந்து அதை ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்ரி வீக் அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக டெஃபினட்டாக அதை பெரிய லெவலில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி ஒரு பிகினிங்காக தான் இதை பார்க்குறேன். ஆமாம், என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லுவாங்க அதுதான். இப்போ நேச்சரை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நேச்சரை வந்து எல்லாருமே ரசிப்போம். ஏதோ ஒரு விதத்தில் டெஃபினட்டாக நேச்சரோட கனெக்ட் இருக்கும், ரசிப்போம். பட் நம்ம அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும், இல்லை இல்லாமே இருக்கும். ஸோ இந்த தினத்தன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது அதுதான். நம்ம ரசிக்கிற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டாக நம்ம சைடில் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது சின்ன லெவலாக இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச லெவலாக இருக்கலாம். அது பால்கனியில் ஒரு செடி வளர்க்கலாம், இல்லை டெரஸ் கார்டனிங்கில் நீங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மரம் நட்டு சொசைட்டிக்கு நம்ம நேச்சருக்கு செய்கிற நம்மளோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அதை டெஃபினட்டாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லவ்வர்ஸ் என்ன, உங்களுக்கு நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்கன்னா உங்கள் லவர்கிட்ட அன்பை காட்டுங்க. சிங்கிளாக என்ன மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சர்கிட்ட தாராளமாக பெரிய லெவலில் அன்பை காட்டுங்க. நான் நேச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.